கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ பற்றின அப்டேட்ஸ், பிட்காயின் பற்றின அப்டேட், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காயின்ஸை பற்றின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னும் பிட்காயினுடைய இன்றைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி லிஸ்டாக போகிற காயின்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்செயின் அனலிஸ்டான வில்லி ஓ வந்து அவருடைய கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் அதாவது டோட்டலாக வந்து பிட்காயின் ஹோல்ட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து வருங்காலத்தில் 1 பில்லியனை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இன்னும் சில வருடங்கள்ல அதை ரீச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து வெளியிட்டிருக்காரு. அண்ட் அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட் காயினை பத்தின ஒரு ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருந்த பேர் மார்க்கெட்லேயுமே ட்ரஸ்ட் வாலெட் காயின் மட்டும்தான் வந்து பாசிட்டிவ்லேயே போயிட்டு இருக்குது அப்படின்னா, அது மட்டும்தான் டேட்டாவை எடுத்து பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் எது வந்து பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு, எது வந்து நெகட்டிவில் இருக்குங்கிறத அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் வாலெட் மட்டும்தான் பாசிட்டிவில் மேலே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ $1 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $1.5 வந்து டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அது பாசிட்டிவான ட்ரெண்ட் தான் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து காயின் பேஸுடைய சிஇஓ கொடுத்துருக்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். காயின் பேஸுடைய ஷேர்ஸை வந்து 2% வந்து செல் பண்ணுற பிளானில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காரு. அதனுடைய ஒரு சின்ன ரிசர்ச்சுக்கு அப்புறம் இது வந்து தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து கிரிப்டோ பார்த்தின ஒரு சின்ன அப்டேட்டு, அதாவது குளோபல் பாப்புலேஷனில் இப்போ 5% குறைவானவங்க தான் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து ஒரு ஸ்கேம் காயின் பார்த்தா அப்டேட்டு, ஷோக் காயின் SHOK காயின் வந்து எக்ஸிட் ஸ்கேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காயினால் எந்த ஒரு யூசேஜும் கிடையாது. ஸ்லிப்பேஜும் வந்து கிட்டத்தட்ட 83% போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் டீலிஸ்ட் ஆகிற காயின்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கான ஒரு அப்டேட்னு வச்சுக்கோங்க. 24/10/2022 அன்றைக்கி ஒரு 4 காயின்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி காயின், என்பிஎஸ், அடுத்தது பிடிஜி அண்ட் டிசிடி. இந்த 4 காயின்ஸுடைய எல்லா பேர்ஸையுமே ரிமூவ் பண்ணுறாங்க. காயினுடைய நேமும் இருக்குது, டிக்கரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து வெறும் டிக்கரை மட்டும் வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நேம் அண்ட் வந்து அதனுடைய பேர்ஸ் எல்லாமே எந்த டைமுக்கு பிறகு வந்து ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு. ஸோ பினான்ஸ் யூசர்ஸ் வந்து இந்த காயினை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு உண்டான ஆல்ட்ரேஷன்ஸை வந்து பண்ணிக்கோங்க அந்த டேட்டுக்கு முன்னாடி. அடுத்தது ஐஇஓ பற்றின 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது கேட் ஐஓ எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிக்ஸ் காயினுக்கான ஐஇஓ வந்து இன்றைக்கும் நாளைக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கேட் ஐஓவில். அண்ட் அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிட் எக்ஸ்சேஞ்சில் 16/21 வரைக்கும் கேலக்சி அரினா காயினுடைய ஐஇஓ வந்து இருக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. இதனுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது கரெக்டான ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஏ காயின் பற்றின அப்டேட்டு. ஏடிஏவுடைய வளர்ச்சிங்கிறது அதிக அளவில் இருந்துகிட்டு இருந்தாலுமே ப்ரைஸில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் அவங்களுடைய ப்ராஜெக்ட் வே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 102 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸிங் அதாவது பில்ட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 1120 ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய வந்து பாசிட்டிவான தாட்ஸ் தான் இருக்குது, பட் வந்து ப்ரைஸ் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து பிட்காயின் பற்றின இன்றைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இன்க்ரீஸ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா 19,437, 19,612, 19,799 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ இதனுடைய ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, மூவ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இன்றைக்கி வேணால் கொஞ்சம் வேணால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்குமாங்கிறது ஏதாவது ஒரு வர பாசிட்டிவ் நியூஸை பொறுத்தது. அண்ட் இதனுடைய சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 19,075, 18,888, 18,713 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருந்துட்டு இருக்கு. அடுத்து எத்தீரியம் காயினுடைய சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 1,281, 1,257, 1,240 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கு. இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 1,322, 1,339. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 1,363 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலாக இருந்துட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற காயின் அப்படின்னு பார்க்கும்போது பிட்காயின், பேன்கேக் அண்ட் தென் கர்டானோ வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. பேன்கேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்கான மோஸ்ட்லி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் காயினுடைய ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபார்மிங் அண்ட் வந்து ஸ்டாக்கிங்கில் போடுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் வரிசையில் சிஎஸ்பிஆர் வந்து 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்என்எக்ஸ் 9% அண்ட் வேவ்ஸ் காயின் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரஸ்ட் வாலெட் காயின் 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டாப் லாசர்ஸுடைய வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசி 8%, ஹெச்டி 7% டிக்ரீஸ் ஆயிருக்கு, இஜிஎல்டி 2%, சிஹெச்செட் வந்து 2% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்டி வந்து அளவுக்கு அதிகமாக ஒரு 3-4 நாள் ஏறினதுனால கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு லிஸ்ட்டாக போகிற
போகிற காயின்ஸுடைய அப்டேட்டில் வந்து ஃபஸ்ட் பிகேஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, YDF காயின் வந்து லிஸ்ட் பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ட்ரேடிங் இன்றைக்கி 18 UTC எனேபிள் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அப்டேட் அதாவது காயின் லிஸ்டிங்கிறது குறைவாக தான் இருக்குது. ரீசன் என்ன, மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால லிஸ்டிங் வந்து வரல. இஃப் சப்போஸ் இன்றைக்கி வேறு ஏதாவது லிஸ்டிங்ஸ் இருந்துச்சு அப்படினாலும் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதில் போஸ்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் உங்கள் தாம். நன்றி.